ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் உங்களால் மீட் பண்ணுறது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செஷன் என்ன அப்படின்னா டிசீஸ் இஸ் நாட் டிசீஸ் இட்ஸ் டிஸ் ஈஸ் அப்படின்றது தான் இதென்ன ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன் நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிசீஸ் அப்படிங்கிறது ஒரு விதமான நோயோ வியாதியோ அப்படிங்கிறது கிடையாது ஓகேங்களா நல்ல முறை தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு விஷயங்கள் ஓகேங்களா ஒரு ஏதாவது ஒரு கிருமி ஒரு மைக்ரோ மைக்ரோபியல் ஏதாவது ஒன்று வந்து நம்ம அட்டாக் பண்ணி அதன் மூலிமா வந்து காலப்போக்கில் ஒரு வைரல் ஃபீவர் கிரியேட் ஆகிட்டால் அது மூலிமா வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் கிரியேட் ஆகுது இதுதான் வந்து நம்ம டிசீஸ் இருக்கோம் அப்படின்னா ஆக்சுவலி தட் இஸ் நாட் டிசீஸ் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிற விஷயம் சொல்கிறேன் அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா சில விஷயம் கொஞ்சம் லைட்டாக நம்ம சைக்கலாஜிக்கலாகவும் சில விஷயங்களை பற்றி நம்ம யோசிக்கணும் அதாவது என்ன அப்படின்னா There is a connection between our mind and our body. மைண்டுக்கும் பாடிக்கும் வந்து ஒரு விதமான கனெக்ஷன் இருக்கு ஓகேனா இந்த கனெக்ஷனை என்ன செய்யுது அப்படின்னா மைண்ட் லெவலில் நம்ம யோசிக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம சே ஃபார் எக்ஸாம்பிள் பிரெயின் இருக்கு பார்த்தீங்களா பிரெயினை வந்து ஃபோர் பார்ட்ஸாக வந்து பிரிக்கிறாங்க என்ன அப்படின்னா வந்து ஃப்ரண்ட் லோ ஃப்ரண்ட் லோப் கீழே இருந்து டெம்பரோல்லோ ஃப்ரண்ட் ஓ பேக் சைடில் இருக்க வந்து பேரட்டல் லோப் அதுக்கு பின்னாடி வந்து ஆக்சிபிட்டல் லோப் அப்படின்னு சொல்லிட்டு நாலு விதமாக வந்து அந்த பிரெயினை வந்து பிரிக்கிறாங்க இந்த ஒவ்வொரு விதமான நான் சொன்ன பாட்லையுமே வந்து ஒவ்வொரு விதமான நிறைய விதமான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நடக்குது சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரண்ட் லோப் எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து நம்மளோட கிரியேட்டிவ் திங்கிங்ஸ் இருக்க இருக்கட்டும் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணுறது லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது இது எல்லாமே வந்து பிரெண்டல் லோப்ல இருக்கு. ஓகேனா இப்போ இது இப்போ இந்த இடத்துல ஒரு பிரச்சனை என்ன ஆகுதுன்னா நம்ம ஏதோ ஒரு இன்சிடென்ஸ் சின்ன நடக்குது அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டோம் அதை சால்வ் பண்ண முடியும் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனோ டென்ஷனோ ஸ்ட்ரெஸ் நம்ம கிரியேட் ஆகிறோம்னா ஆட்டோமெட்டிக்காக என்ன ஆகுது நம்ம பாடியில் வந்து சில விதமான வந்து சேஞ்சஸ் வந்து இன்டர்னலாக வந்து நடக்க ஆரம்பிச்சு இன்டிகிரியாக பாடியோட இன்டிகிரிட்டியில் வந்து ஒரு விதமான சேஞ்சஸ் வந்து பொறுமையாக வந்து நடக்க ஆரமிச்சிட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஃப்ரஸ்ட்ரேஷனும் டென்ஷனும் அது என்ன ஆகுதுன்னா பாடிக்குள்ளே ஒரு விதமான வந்து இன்டிகிரேட்டட் பாடியில் வந்து ஒரு ஒரு விதமான ப்ராப்ளத்தை வந்து கிரியேட் பண்ணுது கிரியேட் பண்ணுறது என்னன்னா அது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கான்ஷியஸ் மைண்டில் போகிறதுனால சப்கான்ஷியஸ் அன்கான்ஷியஸ் லெவலில் என்ன ஆகுதுன்னா இது எல்லாமே சேர்ந்து ஒரு விதமான வந்து ஒரு சென்சேஷன் வந்து கிரியேட் ஆகுது கிரியேட் ஆகிறதுக்கு என்ன ஆகுது இதனால் வந்து ஃபுட்டை ஸ்கிப் பண்ணுறோம் சரியாக ப்ராப்பராக தூங்க முடியாமல் போயிருது ப்ராப்பராக தூங்கலைன்னா நமக்கு அனிமையாக சில ஸ்ட்ரெஸ் அது ஒரு ஹெல்த் இஷ்யூஸை க்ரியேட் பண்ணுது இந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் ஸ்டேஷன் இதனால் ஒரு சில பேர் வந்து ஃபுட்டு சரியாக எடுத்துக்க மாட்டாங்க ஃபுட்டு சரியாக எடுத்துக்கல அப்படின்னா பாடி ஹெல்த்து அவங்க ப்ராப்ர தேவை தேவைப்படக்கூடிய எனர்ஜி வந்து ப்ராப்பராக கிடைக்காது சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி டூர் இந்த பாடி அது வந்து கிடைக்காம போயிருது இப்போ இது கிடைக்காம போகிறனால என்ன ஆகுது புது விதமான ஒரு டிஸ்க் ஒரு நம்ம பாடிக்கு வந்து ஒரு லா ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்டர் இருக்குது லா ஆஃப் லைஃப்னு சொல்லிட்டேன் இதை வந்து இதில் கரெக்டாக ட்ராவல் ஆயிட்ருக்கு அப்படின்னு நம்ம பாடி ரொம்ப ஹெல்த்தியாகவும் ப்ராப்பராக ரன் ஆகிட்டுன்னு அர்த்தம் அதுலேருந்து அந்த லா ஆஃப் லைஃப்லேருந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் நம்ம பாடிக்குள்ளே ஒரு ஈஸ் ஓகேங்களா அதுதான் வந்து டிஸ் ஈஸ் அதை டிஸீஸ்ன்ற கிடையாது டிஸ் ஈஸ் ஒரு கரெக்டான ஃபங்க்ஷன் நடக்காதனால அந்த இடத்துல ஒரு இதுமான ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகுது அது ஒரு ஒரு விதமான நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து க்ரியேட் ஆகுது ஸோ ஒரு வியாதியோ ஒரு விதமான ஒரு கிருமியோ வந்து நம்ம பாடிக்குள்ளே வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறது கிடையாது ஓகேங்களா இது என்ன அப்படின்னா நம்மளோட ஹெல்த் வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா மென்டல் லெவலில் நம்ம யோசிக்கக்கூடிய விஷயங்கள் அது எல்லாமே என்ன ஆகுதுன்னா ஒரு விதமான வந்து வைப்ரேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே நம்ம நம்ம பாடியில் வந்து சில இம்பாக்ட் வந்து க்ரியேட் பண்ணுது ஸோ டிசீஸ்ங்கிற வந்து ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு வைரல் திங் கிடையாது ஓகேங்களா நம்ம பாடியோட டிஸ் இஸ் சினாரியோ இருக்கு பார்த்தீங்களா அதுதான் வந்து நம்மளோட பாடிக்குள்ள வந்து ஒரு டிசீஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உருவாக்குது இதை நிறைய பேருக்கு வந்து புரியுறதே கிடையாது ஓகேங்களா நம்ம வந்து நம்ம ஸ்ட்ராங்காகவும் டஃப்பாகவும் ரொம்ப க்ளியராக இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து பாடியில் வந்து எந்த விதமான ஹெல்த் காம்ளிமெண்ட்ஸும் ஹெல்த் இஷ்யூ வராது மென்டல் ஃபிட்னஸ் இருக்கு ரொம்பவே முக்கியம் நம்ம பாடியில் ஹெல்த் ஃபிட்னஸ் காட்டிலும் மென்டல் ஃபிட்னஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே நம்ம ஃபுல் பாடி ஃபிட்னஸ் வந்து எல்லாமே பக்கவாயிரும் ஏன்னா தேர் இஸ் ஏ கனெக்ஷன் பிட்வீன் த மைண்ட் அண்ட் த பாடி ஸோ நம்ம வந்து மென்டல் லெவலில் நம்ம ரொம்ப ஃபிட்டாக இருக்கும் அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம என்ன ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட பாடியும் ஹெல்த் வைஸ்லாம் வந்து ரொம்ப ஃபிட்டாக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இது வந்து நிறைய பேருக்கு வந்து புரியுறதில்ல ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா நம்ம வந்து ஏன்னா ஹாப்பினஸ் அப்படின்றது இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் வேணாம் இப்போ எங்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை பேசாதீங்க இல்லை இப்போ வேணால் பேசணும் அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னா ஓகேங்களா அப்போ டென்ஷனுங்கிறதுனா இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஒரு பிஹேவியர் இட்ஸ் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஓகேங்களா சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹாப்பினஸ் அப்படிங்கிற வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இப்போ நான் வந்து ரொம்ப ஃப்ரஸ்டேட்டடாக இருக்கேன் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் இன்னைக்கு எனக்கு வந்து ஒரே எல்லாம் தப்பு ஒரு ப்ராப்ளமாகவே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து ஒரு மைண்ட் அப்செட்டோடய இருப்போம் நம்ம சரிங்களா ஆக்சுவலாக அது வந்து நீங்களே உங்களுக்கு நீங்களே கூட ஒரு விஷயம் கான்ஷியஸ் லெவலில் ஓகேங்களா இதை வந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா ஹாப்பினஸ் அப்படிங்கிறதோ ஹாப்பினஸ்ஸோ இல்லை வந்து வருத்தமோ இல்லை ஆங்கிரியோ எல்லாமே வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டு தான் இப்போ நம்ம எல்லாருமே வந்து நிம்மதி கிடைக்கல எனக்கு சந்தோஷம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கோம் ஓகேங்களா உங்களுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக கிடைக்கணும்னு வச்சுக்கோங்க வெரி சிம்பிள் தேங்க்ஸ் சார் மணிகண்டன் சார் பாலமுருகன் சார் யூ தேங்க்ஸ் ஃபார் லைவ் ஜாயினிங் மை லைவ் ஓகேங்களா நமக்கு வந்து மென்டல் லெவலில் வந்து நமக்கு ஒரு ஹாப்பினஸோ அது கிரியேட் ஆகணும்னு வச்சுக்கலாம் ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாதுங்க ஓகேங்களா நம்ம ஹாப்பினஸ் கிரியேட் ஆகணும்னா ஜஸ்ட்டு நீங்கள் கண்ணை முடிக்கும் உங்களை கண்ணை மூடிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் அவங்களோட நடந்த ஒரு பிடிச்சமான ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் வந்து நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மைண்ட்குள்ளே வந்து ஒரு உங்கள் அவங்க அவுட்டர் ஃபேஸில் வந்து ஒரு ஒரு புது விதமான ஒரு எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு வந்து உருவாகும் ஒரு சந்தோஷமான விஷயம் அது உங்களுக்கு தெரியாது நீங்கள் நல்ல மைண்டை நீங்கள் வந்து கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு ரிலாக்ஸ்டாக வந்து நீங்கள் டென்ஷனாக இருக்கிற டைமில் இல்லை இப்போ கூட இல்லை இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா உடனே போனேன் ஜஸ்ட் அப்படியே நீங்கள் இருந்த இடத்துல வந்து உங்கள் வந்து ஐஸை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபரோ நபர் அந்த நபரோட நடந்த ஒரு ரொம்ப க்ளோஸான ஒரு இன்சிடென்ட் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சந்தோஷமான இன்சிடென்ட் நினச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு இதான ரியாக்ஷன் வந்து கிடச்சிடும் ஒரு ஹாப்பினஸ் ஒரு ரியாக்ஷன் வந்து உங்கள் அவுட்டர் ஃபேஸில் வந்து கிரியேட் ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஒரு ஹாப்பி ஒரு ஸ்டேட்டுக்கு போயிருவீங்க ஓகேங்களா இதே வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபரை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சு அப்படின்னா உங்கள் அவுட்டர் ஃபேஸில் ஒரு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டான ஒரு ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு ஏற்படும் இது எப்படி ஏற்படுது அப்படின்னா இட் இஸ் கால் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஒரு ஹாப்பினஸோ ஒரு வருத்தமோ இல்லை ஒரு எல்லாமே வந்து நம்மளோட கான்சியஸ் ஸ்வல நம்ம மைண்ட் என்ன கொடுக்குறோமோ அதுதான் எல்லாமே ஓகேங்களா இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டவங்க தான் என்ன ஆகுதுன்னா லைஃப்ல அவங்க வந்து நெக்ஸ்ட் லெஸ்ட் லெவலுக்கு க்ரோ ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க ஓகேங்களா நம்ம இந்த விஷயம்லாம் புரிஞ்சுக்காமல் என்ன பண்ணுறோம்னா நம்ம நம்ம மைண்டில் போட்டுட்டு நம்ம வந்து ரொம்ப கன்ஃபியூஷ்டாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் வந்து நம்ம லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாகவும் வந்து நம்ம லீட் பண்ணுறதுக்கு வந்து பெரிய ஒரு விஷயமே கிடையாது ஏன்னா இட்ஸ் ஆல் அபவுட் த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஓகேங்களா ஏன்னா நம்ம மென்டல் லெவலில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஃபிட்டாகவும் இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஹெல்த்துமே ரொம்ப ஃபிட்டாக இருக்கும் அது இந்த மாதிரியான பேண்டமிக் சுச்சுவேஷனில் நம்ம எல்லாருமே வந்து நிறைய விதமான ஸ்ட்ரெஸ்ஸோ ஃப்ரஸ்ட் ஃப்ரஸ்ட்ரேஷனோ டென்ஷனோ ஒர்க் ப்ரெஷ்ஷன் சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் இருக்கும் ஸோ அதில் வந்து நீங்கள் ரிலீவ் ஆகிறது அதில் வந்து நீங்கள் உங்களை மைண்ட் லெவலில் நீங்கள் உங்களை ஃப்ரீ பண்ணால் மட்டும் தான் உங்களோட ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன் டிசீஸ் அப்படிங்கிற வந்து ஒரு டிசீஸ் கிடையாது இட்ஸ் அண்ட் டிஸ் ஈஸ் நம்ம பாடி ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகக்கூடிய பாடியில் வந்து ஒரு டிஸ் ஈஸ் மூமெண்ட் ஓகே ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு மூமெண்ட் நடக்குது அப்படின்னா அதுதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு உடம்புக்குள்ள ஒரு விதமான வந்து மால் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கான பாத் கொடுக்குது ஸோ அந்த இஸ் நடக்காமல் இருக்குது என்ன அப்படின்னா நம்ம வந்து மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் எதையுமே வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் தாட் எடுத்துக்கோங்க எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி ஓகே இதை நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் இதை நம்ம வந்து ஓவர் கம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான தாட்ஸை வந்து உங்களோட கான்ஷியஸ் மைண்டு கொடுங்க ஏன்னா நம்ம பாடிக்குள்ளே ரெண்டு விதமான மைண்ட் இருக்குது நம்மளோட மைண்டில் அதாவது நிறைய பேர் தெரியும் ஓகேங்களா ஜென்ரல் எல்லாருமே தெரியும் க கான்சியஸ் மைண்டுன்னு ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியும் சப் கான்சியஸ் மைண்ட் அன்கான்ஷியஸ் ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியும் ஆனால் அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரியுது இல்லைங்க ஓகேங்களா ஐ வில் டெல்யூ ஓகே கான்ஷியஸ் மைண்டு வந்து எப்படின்னா இட்ஸ் லைக் கோல் செட்டர் அப்படின்னு சொல்லலாம் அன்கான்ஷியஸ் மைண்ட் வந்து கோல் கெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஏன் அப்படின்னா நம்ம கான்ஷியஸ் லெவலில் என்ன மாதிரி இன்புட்ஸ் நம்ம உள்ளே கொடுக்குறோமோ அது சப்கான்ஷியஸ் லெவலில் அதுக்கான விஷயங்களை வந்து செய்ய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ஏன்னா அன்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து அது ஏன் எதுக்குன்னு தெரியாது நம்ம உள்ள இன்புட்டாக என்ன கொடுக்குறோமோ அதை வந்து அவுட்புட்டாக வெளில கொடுக்கும் நம்ம பாசிட்டிவ் கொடுத்தோன்னா பாசிட்டிவாக வெளில அவுட்பட்டாக கொடுக்கும் நெகட்டிவ் கொடுத்தனா நெகட்டிவ் அவுட்புட்டாக வெளில கொடுக்கும் ஸோ இந்த கா சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அது மட்டும் கிடையாது ரொம்ப நிறைய விதமான பவர்ஸ் இருக்குது சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கான்ஷியஸ் லெவலில் நம்ம வந்து எல்லாமே நம்ம செய்யணும்னு நினைச்சா நம்மளால் எல்லாமே முடியாது ஸோ சப்கான்ஷியஸ் லெவலில் நிறைய விஷயங்களை வந்து அது பண்ணுது உதாரணத்துக்கு நம்ம மூச்சு விடுறதா இருக்கட்டும் கண் சிம்ட்டுறதாக இருக்கட்டும் ஓகேங்களா அது மட்டும் இல்லை இப்போ பாடிக்குள்ளே வந்து இப்போ ப்ளட் ஃப்ளோஸ்லேருந்து இல்லை ஹார்ட் பம்பிங்ல பம்பிங்கில் இருந்து எல்லாமே வந்து தானாவே நடந்துட்டு இருக்கு நம்ம கான்சியஸ் லெவலில் எதையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணல எதையுமே நம்ம செய்யல இது எல்லாமே சப்கான்சியஸ் லெவல் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஹோல் இன்டெரேட் ஆஃப் பாடி கம்ப்ளீட்டாக அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு சரிங்களா சோ அப்படி இருக்கும்போது இது எல்லாமே வந்து சப்கான்ஷியஸ் மண்டி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா இது ஒரு பாட்டு இருக்கட்டும் இன்னொரு பாட்டு என்ன அப்படின்னா நம்ம கான்ஷியஸ் லெவலில் நம்ம நம்ம தெளிவாக யோசிக்கிறமோ நம்ம வந்து இன்புட் என்னவா கொடுக்குறோமோ அது எல்லாமே நம்ம பாடியில் ஃபுல்லாகவே வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும் காரணம் என்ன அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நியூரல் செல்ஸ் ஓகேங்களா அது வந்து நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கம்ப்ளீட் பாடியில் ஃபுல்லாகவே வந்து நியூரல் செல்ஸ் நியூரான்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து எதை பார்த்தாலும் எதை செஞ்சாலுமே அது ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி நம்ம கான்ஷியஸ் மைண்ட் மூலியமாக கிராஸ் பண்ணி அவர் சப் கான்ஷியஸ் லெவலில் எல்லா நியூரல் சிஸ்க்குமே அது வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகிடும் ஸோ நம்ம என்ன ஒரு இன்புட் நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம உள்ள இன்புட் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபுல் பாடிலுமே அதை ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறனால தான் நமக்கு நிறைய விதமான வந்து பிரச்சனை ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லாமே கிரியேட் ஆகும் தேங்க்ஸ் சார் ரவிச்சந்திரன் சார் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் மேலே தேங்க்யூ சார் ஸோ அப்போ என்னன்னா அப்போ இந்த மாதிரியான டிஸ்கம்ஃபர்ட் ஃபங்க்ஷன் வந்து ஏற்பட ஸோ அதனால் எல்லாருமே தெளிவு ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கோங்க ஓகேங்களா ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் மென்டல் லெவலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க ஸ்ட்ராங்காகிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க உங்களுக்கு பிடிச்சவங்கிட்ட பழக பிடிச்சவங்க கிட்ட பேசுங்க அதுதான் வந்து உங்களை மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கும் சரிங்களா ஸோ ஒன் எகன் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் த டைம் ஓகேங்களா நான் மறுபடியும் சொல்கிறேன் டிசீஸ் இஸ் நாட் டிசீஸ் இட்ஸ் அண்ட் டிஸ் ஈஸ் ஓகேங்களா ஸோ தேங்க்ஸ் ஃபார் கிவிங் த டைம் அண்ட் திஸ் இஸ் கலை சைனிங் ஆஃப் இந்த வீடியோ எட்டுவிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு குயரிஸில் ஒரு கமெண்ட் நீங்கள் சொன்னோம் ஆசைப்பட்டிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஐ மேம் ஆல்வேஸ் தேர் ஓகே தேங்க் யூ